வள 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 வளன்னு பேசுந்தியே திருப்பி திருப்பி பேசி போர் அடிச்சு சாவடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த கதையை கேட்கணும். கதைக்குள்ளார போவோம். நம்ம தலைவர் நசுருதீன் முல்லா சந்தைக்கு போகிறாரு. அங்கே போனால் அங்கே வந்து பறவைகள் விற்பதை பார்க்குறார். அங்கே ஒரு சின்ன பறவை 100 ரூபா 120 ரூபா 150 ரூபான்னு விலை போகுது. அதை பார்த்த உடனே அவருக்கு ப்ளோண்டு பறவை இதுக்கு இவ்வளோ பண்ணுமா சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. மறுநாள் சந்தைக்கு வந்து அவர் ஊரில் இருந்தால் கோழி எடுத்துன்னு போகிறார். கோழி எடுத்துன்னு போயிட்டு அங்கே விலை பேசி கொண்டு இருக்கிறார். 30 ரூபாய்க்கு மேலே அவனும் அதை வாங்க மறுக்கிறான். உடனே அவருக்கு வந்து கோபம் வருதையோ, இதை எட்டில் நேற்று வந்து துளோண்டு சைஸில் இவ்வளோ தான் இருந்தது, அதுக்கு போய் 100 ரூபா 120 ரூபா 150 ரூபான்னு விலை கொடுத்து வாங்கினீங்க. ஏன் அந்த மாதிரி 3 மடங்கு என் கோழி வெயிட் அதிகம், சைஸ் அதிகம், பெருசாக இருக்குது, இதுக்கு போய் 30 ரூபாய்க்கு மேலே கொடுக்க மாட்டேன்றீங்களேன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு கத்துறாரு. முட்டா பசங்கடா, நீங்கள் அறிவில்லாதவனுங்களா அப்படின்னு கத்துறாரு. உடனே அங்கே இருக்கிறவங்க, ஐயா நசுருதீன் நேற்று வந்து அது வந்து சின்னதாக இருந்தாலும் பேசும் கிளி, அது வந்து பேசுவோம் கிளி, அதனால் வந்து அது 150 ரூபா 200 ரூபா இல்லை 500 ரூபா கூட அது வந்து விலை போகும். இந்த கோழிக்கு போய் அந்த மாதிரிலாம் யாராவது விலை கொடுப்பாங்களா அப்படின்னு உடனே அவருக்கு கோபம் வந்துடுச்சு. அதை போங்களா அறிவிட்டோம் முட்டா பசங்களா, வள 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 வளட்டு பேசி மக்கள் அமைதியை கெடுத்து உறக்கத்தை கெடுத்து அதுக்கு போய் 100 150 200 ரூபாயை கொடுக்குறீங்க. என் கோழி 1000 எண்ணங்கள் தோன்றினாலும் அதை அப்படியே தற்பெருமை தாக்க கூட வெளியில் சொல்லாமல் அடக்கமாக ஒடுக்கமாக அதுக்குள்ளாரியே வச்சுன்னு இருக்குது. அதுக்கு போய் 30 ரூபாயா மூட்டா பசங்களா, வடிகட்டின மூட்டா பசங்களா நீங்கள் சொல்லிட்டு கோயிலு போயிடுறாரு. அங்கே இருந்தவங்க, எப்பா இந்த ஆள்கிட்ட வந்து நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியாதுன்னு சொல்லி அப்படியே ஒருத்தன் ஒருத்தன் நழுவி போயிடுறான். ஸோ இப்படி தான் இங்கே இந்த மேடை பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர்னு சொல்கிறோம் நம்ம பார்ப்போம். இந்த வக்கீல்கிட்ட ஒரு கேஸ் கழிச்சுட்டா சாவர பரிகா அந்த ஒரு கேஸு தான் அப்படின்னு இருப்பான். ஆமாம், கேஸு கொடுத்தவன் கதியாள் தான், நாசமாக போய் தான் வன் செத்து போயிடுவான், அப்பவும் கேஸு முடியாது, அதுக்கப்புறமா அந்த கேஸ் ஓடின்னு இருக்கும். அப்படி தான் அந்த பேச்சாளர்கள் இருக்கானுங்க பாரு, மேடை பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர். எப்பா உலகம் பூரா அந்த எழுதி வைத்த விஷயத்த அந்த பேப்பர் கிஞ்சி ரெக்கார்டு கிஞ்சி தொண்டை கம்மி தொண்டை தண்ணி தேயிற வரைக்கும் எல்லா உருளையே பேசின்னு இருப்பான். அப்போ பெரிய தொலை பாவம் கன்வைன்ஸு கூட கொடுக்க மாட்டானுங்க, அதுக்காக அப்படி தொண்டை சாவுற அளவுக்கு பேசின்னு இருப்பானுங்க. பாவம் அவர்கள் நிலை அவ்வளவுதான்.